வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னால் கேட்ட கொஷினுக்கு தான் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில், பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஏ வந்து 24 நாளில் வேலையை செய்வான், பி வந்து ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர், எஃபிஷியன்சி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏ வந்து ஒரு பீஸ் வேலை செய்கிற நேரத்தில் பி எவ்வளோ பீஸ் வேலை செய்வான், 1.5, 50% இல்லைங்களா, அவனை விட பாதி எக்ஸஸாக செய்கிறான் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ 1.5. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 24/1.5 போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர், அதாவது 24/15. ஸோ இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிறதுனால 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 15 × 240 எத்தனை டைம்ஸு, 16. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 16 days. ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்சி கொஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை 25% கூடுதல் அப்படின்னா 1.25%, 60% கூடுதல் அப்படின்னா 1.6 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.